ஷலோம் எங்க அப்பா அம்மா என்ன ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க அதனாலேயே வாழ்க்கை முழுசா கெட்டு போச்சு எனக்கு குடிப்பழக்கம் இருந்தது அது மட்டும் இல்லாமல் நான் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சுத்திக்கிட்டு ஆபாச படங்கள பார்த்துட்டு ரொம்ப கெட்டு போயிட்டேன் தேவன் மேலே கொஞ்சம் கூட எனக்கு பயம் இல்லாம உலக பிரகாரமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் இப்படி எந்தவித பொறுப்பற்ற நிலையில இருந்துட்டு இருந்தேன்னா ஒரு நாள் காதலில் விழுந்துட்டேன் அந்த பொண்ணு தான் எனக்கு எல்லாமேன்னு நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணோட நான் கண்டபடிலாம் சுத்த ஆரம்பிச்சுட்டேன் அட்லீஸ்ட் அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் என்னென்னு நான் ஒரு நாள் கூட யோசிச்சு பார்த்ததே இல்லை கண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் குருட்டுத்தனமா நம்பி அந்த காதலுங்கிற போதில் அப்படியே விழுந்து கிடந்தேன் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்த காதல் அப்படியே கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு அவங்க குடும்பம் ஒரு நல்ல குடும்பம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சவங்க எவ்வளவோ எடுத்து சொன்னப்போ கூட யார் பேச்சும் கேட்காம கல்யாணம் பண்ணிட்டேன் அன்னையிலிருந்து என்னோட வாழ்க்கையில எல்லாமே கஷ்டம்தான் பெத்தவங்க பேச்ச கொஞ்சம் கூட கேட்காம நான் கல்யாணம் பண்ணிட்டதால நான் தனி போக வேண்டியதாகி போச்சு குடும்பத்தை நடத்துறதே ரொம்ப கஷ்டமான நிலைமை நான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் பொருளாதார பிரச்சனைகள் தீரவே இல்லை கல்யாணமாகி அப்படி ஒரு தனி குடும்பமாக போனதுக்கப்புறம் ஒவ்வொரு கஷ்டமா என்னை அப்படியே துரத்த ஆரம்பிச்சிருச்சு எவ்வளவோ பிரச்சனைகளை தாங்கிட்டேன் ஆனால் உயிருக்கு உயிராக நேசிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்னோட மனைவியே என்னை ஏமாத்துனப்போ துளியும் என்னால் தாங்கவே முடியல எனக்குள்ளே இருந்த அந்த அன்பு காதல் எல்லாத்துலேயும் மண்ணலி போட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் கூடிய அவ கல்ல தொடர்பு வச்சிருந்தா அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தப்போ என் நெஞ்சே சுக்குனூராக உடஞ்சிருச்சு பயங்கரமா அழுது வேதனைப்பட்டு ஒரு கட்டத்துல செத்து போயிடலான்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ஆனா அதுக்கு கூட எனக்கு தைரியம் வரல என்னோட மனைவி கிட்ட எவ்வளவோ பொய்களை சொல்லி அந்த நபர் அவளை கீழ்படுத்திட்டாரு நான் என்னதான் செஞ்சாலும் போலீஸ் ஸ்டேஷன்லயே போய் கேசே கொடுத்தாலும் என் மனைவி அவன் கூட இருக்கிற அந்த கள்ள தொடர்பை விடவே இல்ல என் மனைவி செஞ்ச இந்த அசிங்கமான ஒரு காரியத்தினால அக்கம் பக்கத்துல என் ஊர்ல என்னோட மானமே போச்சு இவ்ளோ காலமா தேவனை பத்தி யோசிக்காம இருந்த எனக்கு தாங்க முடியாத அளவுக்கு ஒரு அடி விழுந்தது அந்த சமயத்துல ஒரு நாள் நான் யூடியூப் பாத்துட்டு இருந்தப்போ கேல்வரி டெம்பிள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சண்டே கேல்வரி டெம்பிளுக்கு நான் வந்தேன் அன்னைக்கு தம்முடைய வார்த்தைகளால் தேவன் எனக்கு பல காரியங்களை உணர்த்தினாரு வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது வாழ்க்கையில மிகவும் பிரதானமானது வாழ்க்கையில நீ தப்பு பண்ணாம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது விவாக விஷயத்துல எடுக்கிற முடிவு அந்த நிர்ணயத்துல நீ தப்பு உன் வாழ்க்கை முழுசும் அந்த தப்ப உன்னால சரி செய்யவே முடியாது எதுவும் செய்ய முடியாது சதீஷன்னா மூலமா எனக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சு என் அப்பா அம்மா பேச்ச நான் கேக்காம ஆண்டு வரையும் சார்ந்து இருக்காம நான் என்னோட சொந்த யோசனையால நான் திருமணம் செஞ்சுக்கிட்டதுனால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு நான் உணர்ந்தேன் விவாகம் எவ்வளோ பரிசுத்தமானது அப்படின்னும் முழுமையா தேவனையே சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதோட சாகணும்னு நினைக்கிறதோ தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு இனிமே தேவனுக்காக தான் வாழணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டேன் முடிவெடுத்துட்டு பாரத்தோட நான் ஜபம் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் இருந்து தவறாமல் கேள்வரி டெம்பிளுக்கு வந்து ஆண்டவருக்குள்ள பலப்பட்டு என்ன நான் சரி செஞ்சுக்கிட்டேன் நம்மளோட வாழ்க்கைய ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சுட்டா அவரே எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அப்படின்னு கேல்வரி டெம்பிளுக்கு வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோட வாழ்க்கையில எத்தனையோ ஊழியக்காரங்க மற்றும் சபைகளை பார்த்துருக்கேன் ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் ஊழியத்துக்காகவே பாடுபடுற சதீஷ் என்ன மாதிரி ஒரு ஊழியக்காரரை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை எனக்குள்ளே இருந்த என்னோட விளவினங்கள் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஆண்டவருக்கு இனிமேல் நெருக்கமாக வாழணும் அப்படின்னு கேல்வரி டெம்பிளோட சிஎஸ் டீம்ல நான் ஜாயின் பண்ணேன் இப்போ என்னோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை மேற்கொள்ற பலனை எனக்கு தேவன் கொடுத்திருக்கார் சாகணும்னு நினைச்ச அந்த நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் என்னை பலப்படுத்துச்சு என்ன பலப்படுத்தின தேவனுடைய இந்த வார்த்தைகளை எல்லாருக்கும் அறிவிக்கணும்னு நான் முடிவெடுத்தேன் அது மட்டும் இல்லாம இந்த உன்னதமான தேவனுடைய ஆலயத்துக்கு கிட்டத்தட்ட இருபது பேரை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் இப்போ தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் வாழ்ந்து இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தேவ வார்த்தைகளை கொண்டு என்னோட உள்ளத்தை தைரியத்தால் நிரப்புன சதீஷனாவுக்கு மனப்பூர்வமான நன்றி சாக நினைச்ச என்ன உயிர் பிழக்க வச்சு இப்போ என்ன அவருடைய ஊழியத்துல பயன்படுத்துற இயேசுப்பாவுக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக எப்படி ஒரு சகோதரன் காதலிலே விழுந்து அதுதான் உலகம் என்று எண்ணி ஒரு கட்டத்துல தேவனுடைய சித்தத்துக்கு பெற்றோர்களின் இஷ்டத்திற்கு விரோதமாக மேரேஜ் பண்ணி கொண்ட பிறகு எப்படி மார்ந்து போனாரோ நாம் கேட்டோம் பைபிள் தெளிவாகச் சொல்கிறது ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் இந்த விவாக பந்தத்துக்குப் பின்னால் வேறு எந்த சம்பந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டாலும் அதை கள்ள தொடர்பு என்று சொல்லுவோம் அதை விபச்சாரம் என்று பைபிள் தெளிவாகச் சொல்கிறது இந்த நாளிலும் நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா மனைவி இருக்கிறபோதும் கணவன் இருக்கிறபோதும் பிற ஸ்திரீயோடோ பிற புருஷனோடோ மோகத்தில் அதாவது வேலை செய்கிற பணித்தளங்களிலே இடங்களிலே அல்லது ஹாஸ்பிடல்ல அல்லது கம்பெனிஸ்ல பிற ஆணுக்கோ பிற ஸ்திரீக்கோ நீ என்றால் கட்டாயம் நீ இந்த தவறான வழியில் போய்கொண்டிருக்கிறாய் சிரிப்போடு கூட அது ஆரம்பிக்கும் பேச்சோடு கூட அது தொடரும் சேர வேண்டும் என்ற ஆசை வரும் அதற்கு பிறகு பாவத்துக்கு அது வழிவகுத்துவிடும் ஒருவேளை இன்று நீ எங்கே வேலை செய்கிறாயோ அங்கே எந்த ஆணையோ எந்த பெண்ணையோ நீ ஈர்த்துக் என்றால் ஃபுல் ஸ்டாப் வைப்பது நல்லது நிலைமை கைமீறி போவதற்கு முன்பு கள்ளத் தொடர்பு ஏற்பட்டதற்கு பின்பு குடும்பம் குலைந்து போனதற்கு பின்பு கையை பிசைந்து கொண்டு நிற்பது சரியல்ல இந்த சகோதரனின் வாழ்க்கை இதோ இப்படித்தான் ஆகியிருந்தது அவருடைய மனைவி ஒரு கள்ளத்தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டதினாலே குடும்பம் குலைந்து போனது திக்கற்ற நிலையிலே அவர் கால்வெரி டெம்பிளுக்கு வந்திருக்கிறார் தேவன் அவரோடு கூட பேசினார் தன் இஷ்டப்படி வாழ்கிற வாழ்க்கை எப்படியெல்லாம் நஷ்டத்தை கொண்டு வந்தது என்பதை உணர்ந்தார் மனஸ்தாபப்பட்டார் அந்த வாழ்க்கையை ஆண்டவருக்கு விட்டார் அது மாத்திரமல்ல பாழாகி கெட்டுப் போயிருந்த அந்த நபர் பரிசுத்தவானாய் மாற்றப்பட்டு இப்பொழுது பரிசுத்த தேவனை சேவித்துக் கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்கின்றார் இன்று நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா குடும்பத்தை இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளியிருக்கிறவர்கள் அல்லது கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ துரோகம் செய்து மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய பார்வையில் விபச்சாரத்துக்கு ஏதுவான வாழ்க்கை வாழ்கிறீர்களா என்றால் உடனடியாக அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கொஞ்சம் கவனிங்க பைபிள் தெரிவாய் சொல்கிறது விபச்சாரிகள் ஏமாற்றுக்காரர்கள் திருடர்கள் குடிகாரர்கள் எல்லாம் நரகத்துக்குத்தான் போவார்கள் என்று பைபிள் சொல்கிறது நீ எந்த நரகத்திலே யுகமாய் தவிக்காமல் இருக்க வேண்டுமென்றால் இன்று உன்னுடைய வாழ்க்கையை நன்னெறிப்படுத்திக் கொள்ளுவது நல்லது சில பேர் திருமணத்திற்குப் பிறகு கள்ளத் தொடர்புகளை உண்டாக்குகிறபோது வாலிபப் பிராயத்திலே காதல் என்ற பெயரிலே ஒன்றுக்கும் உதவாத அறிமுகங்களை நட்புகளை ஏற்படுத்திக் கொண்டு அருவருப்பான வாழ்க்கை வாழ்கிற வாலிப பிழைகளும் இல்லாமல் இல்லை தம்பியே தங்கையே ஒருவேளை காதல் காதல் என்று சொல்லி து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃபிரெண்ட் என்று சொல்லி கண்டபடி கண்டடங்களுக்கு சுற்றிக்கொண்டு ரகசிய இடங்களை தேடி நாடி விவாகத்திற்கு முன்பே கர்ப்பம் கூட தரித்து வேல்யூஸை மறந்து நீ வாழ்ந்து என்றால் அதைத்தான் வேஷித்தனம் என்று பைபிள் சொல்லுகிறது நான் சொன்னபடி வேஷிகளும் விபச்சாரிகளும் இவர்களெல்லாம் பரலோகத்திற்கு போக முடியாது நேர தான் போகணும் அப்படி பாதாளத்துக்குப் போகிற ஒரு பாவியாக பாவம் செய்த ஸ்திரீயாக நீ தான் தேவன் விரும்புகிறார் ஒருவேளை நீ சொல்லலாம் ஐயோ நான் செய்த தப்பு ரொம்ப பயங்கரமானது வாலிபப் பிராயத்துலே தவறான அடிகளை எடுத்து பல தவறுகளை நான் செய்துவிட்டேன் திருமணமான பிறகு கள்ளத் அல்ல கள்ளத் தொடர்புகளை நான் ஏற்படுத்திக் கொண்டேன் இன்னொரு சாட்சியைக் கூட என்று நான் பார்த்தோம் உத்தியோகம் செய்கிற இடத்திலே தனக்கு பிடித்த பெண்களை ஸ்திரீகளை ஏதேதோ சொல்லி அவர்களை தன்வசப்படுத்தி அவர்களை ஏமாற்றி கொண்டு பாவம் செய்வது பழக்கமாகிவிட்டதாம் யாராவது நம்மத்தில் அப்படிப்பட்டவங்க இருக்கீங்களா மாய வார்த்தைகளை சொல்லி பிறரின் வாழ்க்கையோடு விளையாடுகின்றவர்கள் ஜாக்கிரதை நீ செய்கிற ஏமாற்றுக்கள் நீ சொல்லுகிற உன்னுடைய மாய வார்த்தைகள் ஒருவேளை கணவனுக்கோ மனைவிக்கோ தெரியாமல் இருக்கலாம் மூன்றாவது கண்ணுக்கு தெரியாமல் நீ பாவ வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் பைபிள் தெளிவாகச் சொல்லுகிறது உன் பாவம் ஒரு நாள் பெருகும் பாவத்திற்கொரு குணம் இருக்கிறது அது என்னவென்றால் பற்றி கொள்ளுகிற குணம் பற்றி பீடிக்கின்ற குணம் அவர் சொல்லுகிறார் நான் செய்து வந்த பாவம் ஒருநாள் பெருகிற்று மாட்டிக்கொண்டேன் உத்தியோகத்தை இழந்து போனேன் எஸ் பாவம் உனக்கு வருகிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க விடாமல் தடுக்கும் பாவம் உன் வாழ்க்கையிலே ஸ்திரத்தன்மை இல்லாமல் செய்துவிடும் பாவம் நீ சம்பாதித்தவைகளை உன்னை அனுபவிக்க விடாமல் செய்துவிடும் பாவம் உன்னை சார்ந்திருக்கிறவர்களை அபாக்கியவான்களாய் அநாதைகளாய் செய்துவிடும் ஒருவேளை இன்று நீ செய்கிற பாவத்தினால் உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் சஃபராகிறார்களோ என்னவோ இன்று உனக்கு இருக்கிற பழக்க வழக்கங்களால் உன் குடும்பம் நரகம் அனுபவிக்கிறதோ என்னவோ இன்று நீ ரகசியமாய் செய்கிற பாவ காரியங்களினா தேவனுடைய பார்வைக்கு குற்றவாளியாய் நிற்கிறாயோ என்னவோ அவருக்கு கோபம் உண்டாகுமென்றால் அதைத் தாங்கக்கூடிய சக்தி உனக்கு இல்லை என்பதை அறிந்து கொள் இதேபோல் இன்னொரு சகோதரர் சொன்னார் தன் வாழ்க்கையிலே தன் இஷ்டப்படியெல்லாம் வாழ்ந்தாரா ஒருநாள் கால்வரிட் டெம்பிளுக்கு வந்து தன் வாழ்க்கையை திருத்திக் கொள்ள அவர் முயற்சி செய்தார் பாவத்தை அறிக்கை செய்து மனஸ்தாபப்பட்டார் ஆனால் அது தற்காலிகம்தான் கொஞ்ச நாட்கள் கடந்த பிறகு மறுபடியும் பழைய பாவத்திற்குள்ளே போய்விட்டார் இன்னைக்கு நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா ஒரு காலத்துல நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து ஒரு காலத்துல ஜெப வீரராய் இருந்து கொண்டு ஒரு காலத்துல பரிசுத்தமாக வாழ்ந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஞான ஸ்நானம் எடுத்துக்கொண்டு பத்து பேரை தேவனுடைய சன்னதிக்கு வழிநடத்தி ஆனால் இன்று யாருக்கும் தெரியாமல் வெளியே பரிசுத்தவானைப் போல தெரிந்தாலும் ஆவிக்குரியவனைப் போல இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அதாவது அந்தரங்கத்துல பரிசுத்தமில்லாத பழக்கங்களினாலே பரிசுத்தமற்ற காரியங்களினாலே பரிசுத்தமில்லாத எண்ணங்களினாலே பார்வையினாலே ஒருவேளை இன்று நீ கட்டப்பட்டு கிடப்பாயென்றார் தயவு செஞ்சு கவனிக்கணும் உன்னை அறியாமலேயே தேவனுடைய கோபத்தை உக்குரத்தை வருபித்துக் கொண்டிருக்கிறாய் ஒரு விஷயத்தை காண்பிக்கிறேன் வாங்க யோவான் சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அவைகளிலே குருடர் சப்பானிகள் சோம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் காத்துக்கொண்டிருப்பார்கள் ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை ஏசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அந்த வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் முப்பத்தெட்டு வருட காலமாக திக்கற்ற வாழ்க்கை திக்கு தெரியாத வாழ்க்கை இப்படி ஒரு திக்கற்ற திக்கு தெரியாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு வருடமல்ல இரண்டு வருடமல்ல ஐந்தோ பத்து வருடமல்ல முப்பத்தி எட்டு வருட காலமாக பக்கவாதம் வந்தவனாக கிடந்த இடத்திலேயே எழ முடியாத ஒரு சூழலில் இருந்திருக்கிறான் உதவியற்ற ஒரு நிலை எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை ஒரு அடியெடுத்து அடி வைக்க முடியாத ஒரு நிலைமை இன்னைக்கு அப்படிப்பட்ட யார் இருக்கீங்களா உதவியற்ற நிலையிலே ஏன் இந்த உதவியற்ற நிலை உனக்கு வந்தது யோசிக்க வேண்டும் அவனுக்கு ஏன் அந்த நிலைமை வந்ததென்றால் அவனுக்கு வந்திருந்த அந்த வியாதியினாலே உனக்கு இந்த நிலைக்கு காரணம் என்ன அட்லீஸ்ட் குடும்பத்தில் இருக்கிற மனைவி பிள்ளைகளுக்கு வயிறார உணவு கொடுக்க முடியாத ஒரு நிலை உன்னுடைய வயிற்றை கூட நிரப்பிக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை வீட்டுக்கான ரெண்டை கூட கட்ட முடியாத ஒரு நிலை வியாதி வந்தால் அதை காட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக முடியாத நிலை மருந்துகளை வாங்குவதற்கோ மருத்துவர்களை பார்க்கதற்கோ முடியாத ஒரு நிலை நொறுமுறை நினைவுபடுத்த விரும்புகிறேன் தெரிந்து தெரிந்தே நாம் செய்கிற தப்புகள் நமக்கு தெரியாமலேயே தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நமக்கு தூரமாக்கிவிடும் என்ற உண்மையை மறந்துவிடக்கூடாது ஆதாமம் ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே ஸ்திரமாக இருந்தார்கள் முழு திருப்தியோடு வாழ்ந்தார்கள் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் சகல கனிகளையும் புசிப்பதற்கு அவர்கள் அருகதையுள்ளவர்களாயிருந்தார்கள் தேவன் எல்லாவற்றையும் கொடுத்தார் ஒரு கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி பரீட்சை வைத்திருந்தார் தொன்னூத்தி கனியை புசிக்கலாம் ஒரு கனியை மாத்திரம் கூடாது என்றார் ஆனால் அது என்னவோ அந்த தொன்னூத்தி ஒன்பது கனிகளை காட்டிலும் கூடாது என்று சொன்ன கனியைத்தான் ஆசைப்பட்டார்கள் அதை புசித்தும் விட்டார்கள் என்ன சாதித்தார்கள் செய்யக்கூடாது என்று தேவன் சொன்னதை செய்து ஆதாமும் ஏவாளும் சாதித்தது என்ன தம்பியே தங்கையே கவனே தேவன் கூடாது என்பதை செய்து நீ என்ன சாதிக்கப் போகிறாய் சகோதர சகோதரிகளே கவனிக்கணும் தேவன் கூடாது என்று சொன்னதை செய்து அது தப்பு அது நல்லதல்ல அது அல்ல அது ஆரோக்கியமும் அல்ல என்று தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற கட்டளையை மீறி நீ என்ன சாதிக்கப் போகிறாய் குடிக்கக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறார் குடிக்கிறவன் சாதிக்கிறது தான் என்ன வியாதியைத்தானே பரிசுத்தமில்லாத காரியங்களுக்கு பழக்க வழக்கங்களுக்கு இடம் கொடாதே அப்படி பரிசுத்தமில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுத்து எதை சாதிக்கப் போகிறீர்கள் அமைதியின்மையை நிம்மதியின்மையை தானே சாதிக்கிறீர்கள் அதைத் தவிர வேறு கிடைக்கும் வீட்டிலே சண்டைகள் வேண்டாம் சச்சரவுகள் வேண்டாம் தகராறுகள் வேண்டாம் திட்டிக்கொள்ள கொள்ள வேண்டாம் அடித்துக்கொள்ள வேண்டாம் சமாதானமாய் வாழுங்கள் என்று தேவன் சொல்லுகிறபோது எத்தனையோ இல்லத்தரசிகள் எத்தனையோ கணவன்மார் இப்ப பார்த்தாலும் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு எதை சாதிக்கிறார்கள் சொசைட்டில அவமானங்களையும் எல்லாராலும் விரல் நீட்டி சுட்டுக் காட்டப்படுகின்ற ஒரு கேவலமான நிலையை அருவருக்கிற நிலையைத்தான் சாதிக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக சண்டை போடுவதன் மூலமாக பெற்ற பிள்ளைகளே அருவருக்கிற அளவுக்கு நிலை மாறுகிறது தேவன் எதை வேண்டாம் என்கிறாரோ அவைகளை செய்வதனாலே நீ என்ன சாதிக்கப் போகிறாய் அந்த கனியை புசிக்கக்கூடாது என்றார் புசித்தார்கள் என்ன சாதித்தார்கள் தேவனுடனான ஐக்கியத்தை கொண்டார்கள் தேவ சன்னிதியை விட்டு விலகினார்கள் திருப்தியை விட்டு விலக்கப்பட்டார்கள் ஸ்திரத்தன்மையை இழந்து போனார்கள் சகல ஆசீர்வாதங்களையும் விட்டார்கள் எனவே கடைசியில் என்ன நடந்தது அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் வெளியே துரத்தப்பட்டார்கள் தேவனை விட்டு விலகி தேவனுடைய ஆசீர்வாதங்களை விட்டு விலகி முள்ளுக்கும் குறுக்குக்கும் மத்தியிலே முட்புதர்களுக்கு மத்தியிலே வருத்தப்பட்டு உழைத்தாலே தவிர வயிற்று கொன்றும் இல்லாத நிலை வேர்வை சிந்தி உழைத்தாலே தவிர வயிறு நிரம்ப கூடாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் எவ்வளவோ சுகமாகவும் சௌக்கியமாகவும் சந்தோஷத்தோடும் இருந்த இந்த ஆதி தம்பதியர் அந்த சூழலில் எங்க தள்ளப்பட்டாங்க முட்களுக்கும் குறுக்குக்கும் மத்தியில் புதர்களுக்கும் மத்தியில ஏன் வந்தது இந்த நிலைமை என்னுடைய கேள்வி அன்பு சகோதரனே சகோதரியே உனக்கு ஏன் வந்தது இந்த நிலைமை இன்று உன்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கூட நல்லா இல்லை உன்னுடைய நிலைமை நல்லா உன்னுடைய சம்பாத்தியம் சரியா இல்லை உன்னுடைய உத்தியோகம் சரியா இல்லை ஏன் வந்தது இந்த நிலை உன்னுடைய தப்பான நிர்ணயத்தாலதானே உன்னுடைய தப்பான பழக்க வழக்கங்களால தானே தப்பான அடியெடுத்து வைத்ததுனால தானே மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன் மனுஷன் செய்கிற தப்பினாலே அந்த மனிதனுக்கு ஒரு காலம் சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது முப்பத்தி எட்டு வருடங்களாக ஒரு உதவியற்ற நிலையிலே படுத்து கிடக்கிறான் காரணம் என்னவென்றால் அவனை ஒரு வியாதி கட்டி போட்டிருந்தது நம்மில் பாவம் என்கிற வியாதி உன்னை உதவியற்ற நிலைக்கு தள்ளிவிடும் படிப்பு அறிவு இல்லாத நிலைக்கு தள்ளிவிடும் ஒழுங்கான வேலை வெட்டி இல்லாத நிலைக்கு தள்ளிவிடும் திருமணம் உடைந்து போகிற நிலைக்கு தள்ளிவிடும் பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் கண்ணீரையே இருக்கும் எத்தனை காலம் இப்படி வாழப்போற முப்பத்தி எட்டு வருடங்கள் எந்த உதவியற்ற ஒரு வாழ்க்கை நிராசைகளோடும் சோர்வோடும் நிறைந்த ஒரு வாழ்க்கைய பேர்பட்ட நபரை ஏசு பார்க்கிறார் அதே நிலையில் இருக்கிற உன்னை நிராசையோடும் சோர்வுக்குள்ளாகவும் இருக்கிற உன்னை இயேசு கவனிக்கிறார் செய்த தப்புகளினாலே நீ உனக்கு நீயாகவே வரவழைத்துக் கொண்ட எல்லா காரியங்களையும் எதையும் அனுபவிக்க முடியாமல் அல்லாடிக்கொண்டிருக்கிற உன்னை ஏசு கவனிக்கிறார் உன்னை சிக்ஷிப்பதிலே இயேசு சந்தோஷப்படுகிறவர் அல்ல உன்னை மன்னிப்பதில்தான் அவர் சந்தோஷப்படுகிறவர் அது மாத்திரம் அன்றி நீ பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு மறுபடியும் தேவனுக்கு நெருக்கமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் நம்மள நிறைய பேர் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்ட பிறகு பாப்டிசம் பெற்றுக்கொண்ட பிறகு மறுபடியும் பின்னிட்டு போக முயற்சி செய்கிறீர்கள் முப்பத்தி எட்டு வருடங்களாக படுத்து கிடந்த இந்த மனிதன் மீது தேவன் இறக்கம் கொண்டு ஒரு செகண்ட்ல அவனை சுகமாக்கிட்டாருங்க நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்னாருங்க முப்பத்தி எட்டு வருடங்களாக வேலை செய்யாத அவன் கால்கள் வேலை செய்தன பலத்தை பெற்றுக்கொண்டன அவன் உடனடியாக எழுந்தான் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னபோது தன் படுக்கையை அவன் எடுத்துக்கொண்டான் ஏன் படுக்கை எடுத்துக்கொண்டு போகச் சொன்னார் காரணம் என்ன அதன் நோக்கம்தான் என்ன ஒரு படுக்கை அங்கேயே விட்டுட்டு போனா சாயங்காலம் திரும்ப வந்தாலும் வந்துருவான் அங்கதானே காலம் படுத்து கிடந்தான் அதுதான் என்னுடைய இடம் எந்த கீழ் நிலையிலிருந்து எந்த பரிசுத்தம் இல்லாத நிலையிலிருந்து தேவன் உன்னை உயர்த்துகிறாரோ மறுபடியும் நீ அங்க போறத தேவன் விரும்பல எந்த பாவத்திலிருந்து எந்த பரிசுத்தம் என்னையிலிருந்து தேவன் உன்னை விடுவிக்கிறாரோ எந்த பாவத்துக்குரிய நட்புகளிலிருந்து சம்பந்தங்களிலிருந்து தேவன் உன்னை விடுவித்திருக்கிறாரோ மறுபடியும் நீ இந்த நட்புக்குள்ள போகக்கூடாது பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது தம்பிமார் தங்கமார் கவனிக்கிறீங்களா யாரோடு நீ உனக்கு இருந்த தொடர்புகளை கட் பண்ணி விட்டாயோ யாரிடமிருந்த காதல் விவகாரத்தை நீ கட் பண்ணி விட்டாயோ மறுபடியும் அதை ட்ரை பண்ணாத மறுபடியும் அவன் பின்னால சுத்தணும்னு நினைக்காத மறுபடியும் அந்த பொண்ணு பின்னால போகணும்னு ஆசைப்படாத சகோதரனை கவனிக்கிறியா சகோதரியை கவனிக்கிறியா யாரெல்லாம் என் வாழ்க்கைக்கு ஆபத்து என்று நீ நினைத்தாயோ யாரோடு உன் நட்பை தொடர்ந்தால் உன் குடும்பம் குலைந்து விடும் என்று நீ உணர்ந்து கொண்டாயோ அப்படிப்பட்ட நபரை உன் எல்லைக்குள் வரவிட வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தெரிந்து தப்பு செய்தால் என்னதான் ஆகும் அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக படுத்துக் கிடந்த நபரை தேவன் எழுப்பியதற்கு பிறகு அந்த நபர் மறுபடியும் இயேசுவின் கண்களிலே ஆலயத்திலே பட்டான் வாசிக்கலாம் வாங்க பதினான்காவது வசனம் அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ முப்பத்தி எட்டு ஆண்டு காலமாக படுத்துக் கிடந்தவனை ஏசு போய் எழுப்பினார் அல்லவா அவன் தென்பட்டான் எங்கே தென்பட்டான் சொல்லுங்க சினிமா தியேட்டர் பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் எங்க அவன் இருக்கிறான் நீ ரிக்கப்பட்டதற்கு பிறகு எத பார்க்லையா இருக்கியா தம்பி எங்கே சுற்றி கொண்டிருக்கிறாய் தங்கையை ஒருமுறை சிந்தித்து பார் அவன் அன்று தேவாலயத்திலே இருந்தான் ஆலயத்தில் இருக்கிறதுனால நாம் எல்லாம் பரிசுத்தவான்கள் நினைக்கிறீங்களா இன்று ஆலயத்துக்கு வந்திருக்கிற சகோதரே சகோதரிய உண்மையை சொல்லு நீ பரிசுத்தமாக தான் வாழ்கிறாயா நம்மள நிறைய பேருக்கு அது ஒரு ஆச்சாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டா ஆலயத்துக்கு வர்றது ஒரு ஆச்சாரம் ஒரு சகோதரன் சாட்சி சொன்னார் கட்டாய முதல் ஆராதனைக்கே வந்து விடுவாரா மகனையும் கூட அழைத்து கொண்டு வருவார் வீட்டுக்கு போகும்போது ஒரு அரை கிலோ கறியும் வாங்கிட்டு போவாராம் கையோடு ஒரு பிராண்டி பாட்டிலையும் வாங்கிட்டு போயிடுவாராம் அப்ப ஆலயத்துக்கு வர்றது எதுக்காக ஆச்சாரம் ஆலயத்துக்கு மட்டும் வரலன்னா அந்த வாரம் முழுக்க ஏதோ ஒரு மாதிரி இருக்குங்க ஏதோ பிச்சுக்கிட்டே இருக்குங்க என்ன பிச்சுக்கிட்டே இருக்கு ஏதோ உன்ன பிக்கிற மாதிரி இருக்குன்னு இங்க வந்து பரிசுத்தமா இருக்கிற மாதிரி நடிப்பியா அதுல என்ன பிரயோஜனம் நீ தேவ ஆலயத்துக்கு வருகிறாய் என்றால் நீ தேவனுக்கு முன்பாக வருகிறாய் தேவனுக்கு நீ உன்னை காண்பிக்கிறாய் தேவன் உன்னை காண்கிறார் தேவ சன்னதிக்கு வந்து தேவனுடைய பிள்ளையாய் காண்பித்து வெளியே போய் மறுபடியும் இஷ்டம் போல வாழ்ந்தான அது பேராபத்து தேவாலயத்தில் அவனை இயேசுவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு காலத்தில் அதோ அந்த பெதஸ்தா குளத்தின் அருகே படுத்து கிடந்தாய் ஆனால் இப்பொழுது ஆலயத்திலே காணப்படுகிற ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லலைங்க அவன் தேவாலயத்திலே இருந்தபோது அவனை இயேசு கண்டு கண்டுபிடித்து விட்டார் ஏதோ தப்பு நடக்குது ஆலயத்துக்கு அவன் இருந்தானே தவிர ஆனால் அவனுக்குள் தேவன் இல்லை எனவே இயேசு என்ன சொன்னார் தெரியுமா வாசிக்கலாம் வாங்க அதற்கு பின்பு ஏசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ ஹலோ நீ சொஸ்தமானாய் நீ சுகம் பெற்று கொண்டாய் அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி தொடர்ந்து என்ன சொல்றாருங்க இனி இனி பாவம் செய்யாதே தோட வச்சிரு புல் ஸ்டாப் வச்சிரு முப்பத்தி எட்டு ஆண்டுகள் நீ உயிரோடு இருந்தாய் ஆனால் நரக வேதனை அனுபவித்தாய் நிராசைக்குள்ளாய் சோர்வுக்குள்ளாய் வாழ்ந்தாய் திக்கற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாய் உனக்கு நான் இறங்கினேன் எவைகள் உன்னை வீழ்த்தி இருந்ததோ எவைகளெல்லாம் உன்னை உதவியற்ற நிலைக்குள் தள்ளி இருந்ததோ அவைகளின்று உன்னை நான் விடுவித்தேன் ஒருவேளை நீ மறுபடியும் பின்னிட்டு போனால் இன்னும் கஷ்டம் கேடானது ஏற்கனவே கேடு முப்பத்தெட்டு வருஷம் அப்புறம் இன்னும் அதிக கேடுனா சொல்லுங்க அது எவ்வளவு வருஷமா இருக்கும் எழுபத்தாறு வருஷம் உயிரோடு இருப்பானா அத்தனை காலம் உயிரோடு இருப்பான ஒருமுறை இயேசு கிறிஸ்து அருளி செய்கிற ரட்சிப்பு பாவ மன்னிப்பு ரட்சிப்பின் சந்தோஷம் இவைகளை அனுபவிக்கிற சகோதரனே சகோதரிய பின்னிட்டு திரும்பி பார்க்காத பின்னிட்டு போகும் முயற்சி பண்ணாத பின்னிட்டு போனா பிரதர் என்ன நடக்கும் பிரதர் இன்னும் அதிக கேடு இன்னும் அதிக சிட்சை சந்திக்க வேண்டி வரும் அந்த சகோதரன் அதைத்தான் சொல்கிறான் நான் கல்லூரி டெம்பிளுக்கு வந்தபோது தேவனோடு பேசினார் நீ செய்த பாவங்களினால் உனக்கு சிற்றை வரப்போகிறது பயங்கரமான சிட்சை உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது மனம் மனந்திரும்பு என்று கேட்டபோது தற்காலிகமாக மனம் திரும்பி மறுபடியும் போய் பாவம் செஞ்சிருக்கார் ஆக்சிடென்ட் மனைவி உயிருக்கு போராடுகிற நிலை இதுவே புரியாத நிலையில் உட்கார்ந்திருந்த போது அவருடைய நினைவுக்கு வந்த வார்த்தை என்ன சிட்சை வரப்போகிறது அந்த சிட்சை மீது திடீர் என்று வரப்போகிறது ஐயோ தேவனனை சிற்சிக்கிறார் என்று சகோதர சகோதரிகளே மனைவி சுகமீனத்தால் கணவனை சிர்சிக்க முடியும் கணவன் சுகவினத்தால் மனைவியை கூடும் பிள்ளைகளின் ஆரோக்கிய குறைவினாலே தாய் தகப்பன்மார் கூடும் ஏனென்றால் இது ஒரு குடும்பம் ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு பந்தம் இவ்வளவு கழுத்து நரம்புல ஏதாவது பழுதேற்பட்டு என்ன நடக்கும் எல்லாமே முழுசா அப்படியே நின்று போய்டும் ஏனென்றா எல்லாத்தோட கனெக்ஷன் அதுல இருக்கிறதால அதைத்தான் சொல்லுகிறேன் அன்பு தம்பியே தங்கையே பரீட்சையில் ஒருவேளை நீ ஃபெயில் ஆயிட்டனா உன் இருக்கிற எல்லாரும் அழுவாங்க நீ ஃபெயில் ஆனா வீட்ல இருக்கிற எல்லாரும் ஏன் அழறாங்க ஏனென்றால் அவர்கள் உன்னோட கூட பிணைக்கப்பட்டிருக்கிற பந்தம் என்பதுனால நீ சந்தோஷமா இருந்தா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க நீ வெற்றியை சாதிச்சா உங்க அப்பா வெற்றியை சாதிச்ச மாதிரி உங்க அம்மா வெற்றியை சாதிச்ச மாதிரி உன் அண்ணன் அக்கா எல்லாரும் வெற்றியை சாதிச்ச மாதிரி கொண்டாடுவாங்க இல்லையா நீ எக்ஸாம்ஸ்ல பெயில் ஆகும்போது நீ மாத்திரம் ஃபெயில் ஆகுறதெல்லாம் உன் வீடே ஃபெயில் ஆயிடுது அதேபோல் நீ எக்ஸாம்ஸ்ல வெற்றியை சாதிச்சா நீ மாத்திரம் வெற்றியை சாதிக்கலாம் வீட்ல இருக்கிற எல்லாரும் வெற்றியை சாதிக்கிறாங்கிற விஷயத்த மறந்துடக்கூடாது அதேபோல திருமண விஷயத்தில் முடிவெடுக்கும்போது திருமண விஷயம் முடிவு இல்ல இல்லை திருமணம் என்பது ஏதோ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் ஏற்படுகிற பந்தம் மட்டுமல்ல இரு குடும்பங்களுக்கும் குடும்பத்தின் மத்தியிலே பிணைக்கப்பட்டிருக்கின்ற பந்தங்களுக்கும் இடையே ஏற்படுகிற ஒரு சம்பந்தம் விவாகம் ஏன் கல்யாணம் ஏன் இஷ்டம் அப்படின்னு நீ தனியா போய் திருமணம் பண்ணிக்கிட்டேன்னா அது உண்மையில திருமணம் இல்ல நிறைய பேர் என்னோட கல்யாணம் ஏன் இஷ்டம் அப்படின்னு அப்பா அம்மாவுக்கு தெரியாம உடன் பிறந்தோருடைய எந்த துணையும் இல்லாம எங்கேயோ போய் ஒரு மரத்துக்கு கீழேயோ அல்லது ஒரு நாலு சுபர்களுக்கு மத்தியிலோ கல்யாணம் பண்ணிட்டு அது எப்படி கல்யாணம் ஆகும் அப்படி செய்கிற திருமணங்கள் தான் என்று பார்க்கிறோம் முறிந்து கொண்டிருக்கின்றன சாட்சியில கூட அதுதான் கேட்டேன் என் திருமணம் முறிந்து போனது இந்த கேல்வெரி டெம்பிளில் இருக்குற தம்பிமார் தங்கைமார் உன்னுடைய விவாகம் சித்தத்தின் அடிப்படையிலும் வேத வார்த்தையின் அடிப்படையிலும் இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுவாய் என்றார் நீ பரிசுத்தமாக வாழ வேண்டும் விவாகம் எல்லாவற்றைக் காட்டிலும் கனம் உள்ளது அதன் வாழ்க்கையில் மிகவும் பரிசுத்தமானதும் கூட ஆனால் இந்நாட்களில் துர்பாக்கியம் என்னவென்றால் திருமணத்துக்கு முன்னாலேயே பிரெக்னென்ட் ஆகிறவங்க நிறைய பேர் திருமணத்திற்கு முன்னாலேயே தந்தையாகி விடுகிறார்கள் தாயாகி விடுகிறார்கள் துர்நிலைமை துர்பாக்கியமான நிலைமை நம்முடைய கால்வரி டெம்பிளை சார்ந்த எந்த தம்பியும் எந்த தங்கையும் அப்படிப்பட்ட நிலைமைக்குள் போவது கூடவே கூடாது ஏனென்றால் நாம் சேவிக்கிற தேவன் பரிசுத்தர் என்பதனால் நாமும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார் உன் குடும்ப நடத்தியின் மீதுதான் எதிர்காலமே சார்ந்திருக்கிறது தலைமுறைகள் அதைத்தான் சார்ந்திருக்கிறது இன்றினே ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தால் வரப்போகிற தலைமுறைக்கு நீ ஆசீர்வாதகரமாயிருப்பாய் உன் பிள்ளைகளை ஆவிக்குரியவர்களாய் வளர்த்தால் இன்னும் வரப்போகிற சந்ததியினருக்கு முன் உதாரணங்களை தயார்படுத்துகிறாய் எனவே இந்த விஷயத்தை கூடாது அந்த சகோதரர் சொன்னார் அவர் மனம் திரும்பி மறுபடியும் பாவத்தில் விழுந்து ஆபத்தை வருவித்துக் கொண்டார் எந்த வசனத்தை தேவன் சொல்லி தன்னை கண்டித்தாரோ அதே வாக்கியம் திரும்ப நினைவுக்கு வந்தபோது அங்கேயே மனம் திரும்பி அழுதார் ஆண்டவரே என்ன மன்னிங்க என்னை சிர்சிக்கப் போகிறேன் என்பதை நீர் உணர்த்திய போதும் கூட அதை கண்டுகொள்ளாமல் உடைய வார்த்தைகளை பற்றி கவலைப்படாமல் நான் தற்பு செய்து விட்டேன் இன்றும் நம்மத்தியில் யாராவது இருக்கீங்களா தேவனு சிர்சிக்கப் போகிறார் என்று தெரிந்திருந்தும் கூட தேவனுக்கு வார்னிங் தருகிற போதும் கூட தொடர்ந்து எச்சரிக்கிற போதும் கூட இன்னும் நீ பாவத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறாயா ஜாக்கிரதை என் தான் நான் இப்படி செய்யறேன் தயவு செஞ்சு அப்படி சொல்லாத என் கம்பெனியில் இருக்கிற தான் நான் அப்படி செய்ய வேண்டியிருக்கு இந்த ஸ்டோரியெல்லாம் வேண்டாம் எனக்கு இருக்கிற சர்க்கிள் அப்படிப்பட்டது நான் செய்யற வியாபாரம் அந்த மாதிரி என்னுடைய உத்தியோகம் அப்படிப்பட்டது அதனால மாதிரி தப்பெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு சாக்கு போக்கு சொல்லாத மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவை இன்றும் தெளிவாய் திட்டவட்டமாய் பேசியிருக்கிறீர் அநேக விஷயங்கள் மூலமாக எங்கள் வாழ்க்கைகளை சரி செய்திருக்கிறீர் நினைத்ததை காட்டிலும் கேட்டுக்கொண்டதை காட்டிலும் எண்ணியதை காட்டிலும் வேண்டிக் கொண்டதை காட்டிலும் அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்கு அருளி செய்து வெற்றிகரமான வாழ்க்கையை ஆசீர்வாதகரமான வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் அருளி செய்தும் நாமத்தை கனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஏசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமேன் எங்கள் முகவரி கல்வரி தபால் பெட்டி எண் முப்பது குக்கட்பள்ளி ஹைதராபாத்